சென்னை அண்ணா சாலை, கோயம்பேடு, மதுரவாயல், வளசரவாக்கம், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுப்பராமன் இணைகிறார். வணக்கம் சுப்பராமன். விவர் ஜெய்ஸ்ரீ. வணக்கம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது, தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழையானது பெய்யும் என்று தெரிவித்திருந்தது. தற்பொழுது 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானதும் விடுக்கப்பட்டிருந்தது. நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்று காலையிலிருந்து சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் கனமழையானது பெய்தது. மாலை நேரத்தை பொறுத்தவரை கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழையானது வெளுத்து வாங்கியது. தற்பொழுது அண்ணா சாலையில் இந்த கனமழையை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. அதாவது சாலையில் தண்ணீர் லேசாக தேங்கியபடியும் வாகன ஓட்டிகள் அந்த தண்ணீரில் ஊர்ந்து சென்று வருகின்றனர். அண்ணா சாலை மட்டுமல்லாமல் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், எழும்பூர், சேத்துப்பட்டு போன்ற பகுதிகளிலும் இந்த மழையானது பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கார்முலா ரேஸ்க்காக அமைக்கப்பட்டிருந்த இந்த தகடுகள் அனைத்தும், அண்ணா சாலையில் உள்ள தகடுகள் பெயர்ந்து சாலையில கீழே கிடைக்கின்றன. இதில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே பயணித்து வருகிறார்கள். அதாவது ஆபத்தான முறையில் இந்த தகடுகள் கூர்மையாக இருப்பதால் இது எப்பொழுதும் அவர் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் சூழ்நிலையில் உள்ளது. இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் தற்பொழுது வரை ஏற்படவில்லை. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் இங்கு அமைக்கப்பட்டிருந்த தகடுகள் அனைத்தும் பெயர்ந்து இந்த அண்ணா சாலையில் கீழே கிடைக்கின்றன. அந்த தகடுடனே வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே பயணித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.